நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, உண்மலச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒத்த கருத்துடைய கட்சியோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தில் களமிறங்கி நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இருபெரும் தலைவர்கள் வழியிலே இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது டெவலப் பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்டிஏ ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் தலைமையில் மத்திய அரசு அமைச்ச பிறகு 9 ஆண்டு காலத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. ஆனால் இந்தியாவில் அப்படிப்பட்ட நெருக்கடி ஏற்படல, அதையெல்லாம் சமாளித்து வெற்றி கண்டு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த 9 ஆண்டு காலத்தில் சிறப்பான ஆட்சி செய்திருக்கின்றால் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு உலக அளவில் இந்திய நாட்டுடைய பெருமையை இன்றைக்கு உயர்த்திருக்கிறார். இதையெல்லாம் நாம் பார்க்க வேணும். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக மத்திய அரசு இருக்கின்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற கட்சிகளும் அதற்கு துணை நிற்கின்றது. நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 330 இடங்களில் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். நேற்றைய இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டணியில் தொடர்ந்து இருப்பாங்களா? ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் காலம் அதிகமாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு இடம் கிடையாது. நேற்று இதனமே பார்த்துருப்பீங்களே, எத்தனை கட்சி கலந்து கொண்டதுன்னு பார்த்துருப்பீங்களே. சிறிய கட்சி பெரிய கட்சி என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் உரிய மரியாதை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வழங்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் அதிமுகவுக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு மிக முக்கியத்துவமான ஒரு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது தமிழகத்தில் இதே இது எதிரொலிக்குமா? ஏன்னா தமிழகத்தில் வந்துட்டு ஒரு உரத்தலோட போக்கா இருந்தது. உங்களுடைய பார்வைக்கு அப்படி தெரிகிறது. நான் ஏற்கனவே தெளிவாக பதில் சொல்லிவிட்டேனே, தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் ஒருமித்த கருத்தோடு தான் அனைத்து கட்சியும் செயல்படுகிறது. பெரிய கட்சி சிறிய கட்சி என்ற பாகுபாடு இல்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்குது. அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். இன்றைக்கு கூட 5 ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுடைய உறுப்பினரை புதுப்பித்தல், புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணி தலைமைக் கழகத்தின் மூலம் அறிவிக்கப்பட்டு இன்றைய தேதி வரை நேற்றைய வரைக்கும் 1,72,00,000 உறுப்பினர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 1.50 கோடியாக இருந்த உறுப்பினருடைய எண்ணிக்கை படிப்படியாக உயர்ந்து இன்றைக்கு மக்களிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்திலே ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கும் என்ற நம்பிக்கை, சிறப்பான கட்சி தமிழகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே புதிதாக இளைஞர்களும் இன்றைக்கு பொதுமக்களும் அதிக அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புதிய உறுப்பினர்களாக இடம் பெற்றிருக்கின்றனர். அதுக்கெல்லாம் அந்த ஸ்டெப்புக்கு போகல. பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான கட்சி, அவங்களுடைய கூட்டணி ஊழலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிரதமர் சொல்லி வருவார். இந்த சமயத்தில் இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வந்து இன்றைய தினம் திமுக வைத்திருக்காங்க, அவங்களோட முரசடி வாயிலாக, அதாவது பாஜகவில் சேருபவர்கள் அல்லது பாஜகவில் அவர்களோடு துணைந்து இணைந்து போகிறவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. குறிப்பா குட்கா ஊழல் வழக்கை சுட்டிக்காட்டி இதை வச்சிருக்காங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்த வேண்டும். ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஏற்கனவே இந்தியாவில் பல மாநிலம் இருக்கின்றது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான் இந்தியாவிலே. மற்றதெல்லாம் பல்வேறு வகையிலே அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த அரசாங்கத்தை கலைக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே. ஆனால்
ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம்னால் அது திமுக அரசாங்கம் தான். அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இன்னொன்று, காங்கிரஸ் ஆட்சி மத்தியில் இருந்தது, அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வச்சது, அப்பொழுது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வந்தது. அப்ப ஊழல் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் தலைமையில் இருக்கின்ற ஆட்சியிலேயே திரு கனிமொழி அவர்களையும் திரு ராஜா அவர்களையும் கைது செய்யப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி. அவருடைய கூட்டணி அப்பொழுது அழகரியும் அதில் அமைச்சராக இருந்தார். அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. அதோடு நேற்றைய தினம் திரு ஸ்டாலின் அங்கு பெற்றாரே, அந்த பல்வேறு கட்சியினுடைய கூட்டணிகள்லாம் யாரெல்லாம் அமர்ந்தான்னு பார்த்தீங்கல்ல, அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்ல. கர்நாடகத்துடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் சிவகுமார் அவர்கள் அவர் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு இருந்து சிறைக்கு சென்று தான் வந்திருக்காரு. ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம அவருடைய அணியில் இடம்பெற்றிருக்கின்ற பல கட்சி தலைவர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்பொழுது சமீபத்தில் கூட தமிழகத்தில் மின்துறை கலால்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் மீது அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கிறார். அதோடு இரண்டு நாளைக்கு முந்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது அமலாக்கத்துறை விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஊழல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அவர்கள் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. என் மீது கூட நான் முதலமைச்சர் இருந்தபோது என் துறை சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் செய்தார்கள். ஆர் எஸ் பாரதி இதை விசாரிக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார் ஆர் எஸ் பாரதி. உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இதை முழுமையாக விசாரித்து நீதிமன்றத்திற்கு சீல்டு கவரில் நீங்கள் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் உத்தரவு வழங்கி லஞ்ச ஒழிப்புத்துறையும் முறையாக விசாரணை செய்து சீல்டு கவரில் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. ஆனால் நீதிபதி அதை பிரித்து படிக்காமலேயே இந்த வழக்கை இந்த புகாரை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பித்தார், தீர்ப்பளித்தார். அதை எதிர்த்து நான் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செஞ்சேன். பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உச்சநீதிமன்றத்திலே வழக்கு வந்து விசாரிக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அமர்வு விசாரித்து சிபிஐ விசாரிக்கதை ரத்து செஞ்சு மீண்டும் சீல்டு கவரில் இருப்பதை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்து அதன் பேர் வழக்கு நடைபெற்று வந்தது. நேற்றைய தினம் தீர்ப்பு வந்திருக்குது, எல்லா பத்திரிகைகளும் ஊடகத்திலும் வந்திருக்கும். ஒரு பொய்யான வழக்கை தொடர்ந்த காரணத்தினால் நேற்றைய தினம் வழங்கிய தீர்ப்பு நீதிக்கு கிடைத்த தீர்ப்பு, உண்மைக்கு கிடைத்த தீர்ப்பு. அவர் பொய்யான வழக்கு தொடர்ந்தார் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம். நீதி அரசர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அந்த சீல்டு கவரில் இருப்பதை பிரித்து பார்த்து படித்து ஆய்வு செய்து அதில் உள்ளவற்றை எல்லாம் ஆராய்ந்து தீர்ப்பை சொல்லியிருக்கின்றார். ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த வழக்கை மீண்டும் நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க, மீண்டும் விசாரிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க, அதையும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க, வழக்கு பதிவு செய்து ரத்து செஞ்சிருக்காங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டுமென்றே திட்டமிட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு எங்கள் மீது பொய் வழக்கு தொடர்வதே உண்மையில்லை. சாதகமா இல்ல, உண்மைக்கு தீர்ப்பு கொடுத்து சாதகம் சொல்லாதீங்க. அப்படி இல்ல, நீங்க தவறான உங்களுடைய கேள்வியே தவறா இருக்குது. அதாவது நீதிமன்றத்தில் தவறா எல்லாம் கொடுக்க முடியாது. எப்படிங்க நீங்க அப்படி சந்தோஷம் நான் சார் நான் இல்ல 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 அதான் சொல்றேன். எங்களுக்கு அங்க கிடைக்கிறது இங்க கிடைக்கிறது நாங்க எப்பவுமே நினைக்க பாக்குறது கிடையாது. எங்களுடைய உழைப்பு தான் நாங்க நம்புறோம், புரியுதுங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, பத்திரிகை ஊடகம் நம்புறோம், விறுவிறுப்பான செய்தி வரணும், நீங்க நல்லதெல்லாம் போட மாட்டேங்கிறீங்க, நாங்க செஞ்ச சாதனை எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க. எதிர்கட்சியிலேயே எங்களை பற்றி குறை சொல்லிதான் போட்டீங்க, ஆளுகட்சியா வரும்போது குறை சொல்லிதான் போட்டுட்டு இருக்கிறீங்க. எல்லோருடையும் நெருக்கமா இருக்க, என்னிடத்துல மட்டும் நெருக்கமாக இல்லை, அங்க இருந்த அத்தனை பேரும் நெருக்கமாக தான் இருக்கிறார்.
அதெல்லாம் அதிக தவறான கருத்தை பதிய வேண்டாம். ஏன்னா என்டிஏ என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கின்ற போது அவரே பேசியிருக்காரு, எல்லா கட்சிக்கும் நாங்கள் உரிய மரியாதை அளிப்போம் என்று அவர் பேசுகின்ற போதே குறிப்பிட்டிருக்கார். அது மட்டுமல்ல, நீ சொன்ன சந்தோஷமா இருக்குன்னு அந்த வழக்கை பத்தி ஒரு சிறு குறிப்பு. அதாவது டெண்டரே நடக்கல, டெண்டர் நடந்தது, டெண்டர் ரத்தாயிட்டது, அதுல 400 கோடி நான் ஊழல் பண்ணு சொன்னான். எப்படிங்க இருக்கு, இப்படியுமே பொய் வழக்கு தொடர்றது? டெண்டர் நடந்தது, ஆனா டெண்டர் ரத்து செய்யப்பட்டு விட்டது. ரத்து செய்யப்பட்ட பிறகு அந்த டெண்டரை இரண்டாக பிரித்து இரண்டு பேர் எடுத்து பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது முதல் கொடுத்தவருக்கு டெண்டர் கொடுக்கல, அவர் போடல, ஆனால் அதில் நான் ஒரு குறிப்பிட்ட தொகை ஊழல் செய்ததாக தான் இந்த வழக்கு. இன்னொன்று, ஆட்சிக்கு வருவதற்கு முன் அவர் உறவினருக்கு, அவர் முதலமைச்சர் இருந்த காலத்தில் அவர் 18 கோடி கொடுத்துட்டான்னு சொன்னார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அந்த பணியெல்லாம் முடிஞ்சு திமுக அரசாங்கம் தான் கொடுத்துருக்குது, தாங்க கொடுக்கல. இப்படி தவறான ஒரு பொய்யான வழக்கு தொடர்ந்த காரணத்தினால்தான் நேற்றைய தினம் கடுமையாக நீதிபதி எச்சரிக்கிறார். நான் நிறைய சொல்லல, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கடுமையாக நீதியரசர் இந்த தீர்ப்புல விமர்சனம் செய்தார் என்று எல்லா ஊடகத்திலும் பத்திரிகையில் வந்திருக்கு. அதே போலதான் இதே மாதிரி தான் இருக்கேன். ஆமா, அவருக்கு வேற வழி இல்ல, கடைசியில தான் பி டீம் சொன்னல, இன்னைக்கு அவருக்கு முட்டுக் கொடுக்க போயிருக்காரு. அவர் திராவிட முன்னேற்றத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கொடநாடை பற்றி தெளிவுபடுத்திருக்கிறேன். அதாவது அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அந்த கொடநாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவம் நடந்த உடனே குற்றவாளிகளை கண்டுபிடித்தது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது. அப்பொழுது காவல்துறை கண்டுபிடிக்கப்பட்டார்கள். கண்டுபிடித்த பிறகு அவர்களை கைசிச்சது அதிமுக, சிறையில் எடுத்தது அதிமுக, வழக்கு நீதிமன்றத்தில் நடந்தது அதிமுக ஆட்சியில். அவர்களுக்கு ஜாமீன்தாரா இருந்தது யாரு? திமுக. அதை நீ எப்பவுமே போட மாட்டேங்கிறீங்க, எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஒரே நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன். எந்த கேள்வியும் அதை பத்தி கேட்க மாட்டேங்க. ஜாமீன்தார் யாரான்னு சொன்னீங்களா? இவர்களுக்கு கொடும் குற்றம் புரிஞ்சுவீங்க. இவர்கள் அனைவருமே, இந்த குற்றவாளிகள் அனைவருமே கொடும் குற்றம் புரிஞ்சுவீங்க. எல்லாம் கேரளாவில் குற்றம் புரிஞ்சு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன கொலை வழக்கு, கொள்ளையடிச்சது, அதே மாதிரி போதைப் பொருள் கடத்தல், ஆள் கடத்தல், இப்படி பல வழக்குகளில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவர்களாம். அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் எப்படி ஜாமீன் கொடுக்கலாம்? அதுவும் யாரு? திரு ஸ்டாலினோட புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் தான். இது ஆதாரத்தோடு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அடுத்தது, இந்த கொடும் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் எடுத்து வாதாடுனது திமுக வைக்கல். இப்ப அவரு தான் இன்னைக்கு நீலகிரியில பிபிஆர் இருக்காரு, நீலகிரியில கோர்ட்ல பிபிஆர் இருக்காரு, அரசு வக்கீலா இருக்காரு. அதோட இங்க இருக்கிற இளங்கோன் திரு இளங்கோன் எம்பிய இந்த குற்றவாளிக்கு வாதாடி இருக்காரு. கொடும் குற்றம் புரிஞ்சவர்களுக்கு இவருக்கு என்ன தொடர்பு? அதனால இவர்களுக்கும் அந்த கொடு குற்றவாளிக்கு என்ன தொடர்பு? அதுதான் விசாரிக்கணும் சொன்னேன், நீ சட்டமன்றத்திலேயே சொன்ன. ஆக ஆமாங்க, இப்ப வழக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்து சிஆர்பிசி 313 வந்து இன்னைக்கு ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுக்கணும் அந்த நிலையில் இருக்குது. இப்ப வேண்டும் என்றே எங்கள் மீது, எங்களுடைய அரசு மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக இதை கையில் எடுத்திருக்கிறார்கள். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா செஞ்சது போற அவர்கள் கொடும் குற்றவாளிகளுக்கு யாராவது ஜாமீன் கொடுப்பாங்களா? கொலை குற்றவாளிகளுக்கு யாராவது ஜாமீன் கொடுப்பாங்களா? ஜாமீன் தான் வாதாடுவாங்களா? எல்லா திமுக வழக்கில் அதுக்கு வாதாடி இருக்கிறாங்க. இதை நான் தெளிவுபடுத்திட்டேன். அதாவது இதை வந்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் சட்டமன்றத்திலே பேசினேன், ஆனா அதுக்கு பதிலே கிடையாது. அதாவதுங்க, கூட்டணி என்பது சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிலையானது. எல்லா கட்சியும் அப்படித்தான் இருக்குது. ஏதோ அதிமுக திராவிட மாடல் திராவிட கட்சி மட்டும் சொல்லாதீங்க. அதாவது எல்லா கட்சிகளுமே தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சூழ்நிலைக்கு தக்கவாறு கூட்டணி அமைப்பது எல்லா கட்சி தலைவருடைய இயல்பு. அந்த நிலையில தான் நாங்களும் அமைச்சிருக்கோம். இது அதாவது அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது. நீங்க கொள்கையின் அடிப்படையில் மாற்றி பேசக்கூடாது. ஏன்னா இதே திமுக ஒரே இல்ல இல்ல ஏங்க, இப்போ வரவேற்கத்தக்கிறதுனால தான் நாங்கள் அதில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அவிலாக்கு இடம்பெற்றிருக்காங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம்
1999ல பாரத ஜனதாவோட கூட்டணி அமைச்சதே இல்லையா? இருந்தா அப்பெல்லாம் திராவிட மாடல் ஆச்சு, பாரத ஜனதா கட்சி தீண்ட கஜா கட்சியா இருந்ததா? அவளுக்கு அதிகாரம் வேணா எப்படி வேணா வளைஞ்சு கொடுப்பாங்க, பச்சோந்தி மாதிரி அடிக்கடி நிறமாறிக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்கும் பொதுவானதுதான், அந்தந்த கட்சி வெற்றி பெற வேண்டும், அதற்கு அந்தந்த தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கூட்டணி அமைப்பாங்க. கொள்கை என்பது நிலையானது, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குது, எங்களுடைய கொள்கையில் இருந்து நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் பெறல மாட்டோம். எது எங்களை ஆடி போய் ஆவணி மாசம் திறந்துருவோம். எங்க கட்சியை பொறுத்தவரை, எங்க கூட்டணியை பொறுத்தவரைக்கும் சுதந்திரமா செயல்படுறாங்க. திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி அடிமையா இருக்கு. எல்லாத்துக்குமே வெள்ளக்காக பறக்குதுன்னு ஆமாமாங்க, எங்களுக்கு அப்படி இல்லை, இல்லை கருப்பு காக்க தான் பறக்குதுமாங்க. ஆக தனித்தன்மையுள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவரவர் கட்சி வளர வேண்டும் என்பதில் அக்கறை உண்டு. இப்பொழுது கூட்டணி என்று வந்த பிறகு இப்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பித்து விட்டது, இனி அந்த இடம் இல்லை. என்றால் அதுவரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற வரை அந்தந்த கட்சியுடைய தலைவர்கள் அந்தந்த கட்சி உழைப்புக்கு தான் பார்ப்பாங்க. அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வரவன்னு தான் கட்சியை வச்சிருக்கிறாங்க. திமுக அப்படி இல்லை, திமுக மட்டும்தான் வரவன்னு மற்ற கட்சிகள்லாம் இருக்குது, எங்க கூட்டணி அப்படி அல்ல. இதே மாதிரி ஒரே நிமிஷம், எங்களை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கும். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தின் வருகின்ற பொழுது இந்த கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அதிமுக. ஏற்கனவே நாங்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே, இதயம் புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே மேகதாதுக்கு கட்டக்கூடாது என்று நீதிமன்றத்திலே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவிலே இருக்குது. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது, உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இன்றைக்கு காவிரி ஆற்றிலிருந்து காவிரி நீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பனுப்போ முடிக்கோ கூடாது என்று தீர்ப்பு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து யாரும் மாற முடியாது. நீங்க எனக்கு நெருக்கினீங்க, இப்போ ஸ்டாலின் திரு ஸ்டாலின் தான் கர்நாடக அரசுக்கு நெருக்கமா இருக்கார். அங்க இருக்கிற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் தான் மேகதாதுல ஆனா கட்டியே தீரங்கிறாரு. இப்போ மாநில அரசாங்கம் தானே கட்டுறது, பிரதமர் போய் கட்டுறது இல்லையா? அவர் யார் அனுமதி கேட்கறது? யார் அவர் கட்டணம் சட்டமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டாரு. நீர்ப்பாசனத்துறை, கர்நாடக நீர்ப்பாசனத்துறை மாண்பு சிவகுமார் அவர்கள் அங்கே மேகதாது அணை கட்டுவதற்கு ஒரு குறிப்பிட்ட நிதி சுமார் 10,000 கோடி என்று கருதுகிறேன், 10,000 கோடி சட்டமன்றத்திலே நிதி ஒதுக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கு பத்திரிகையில் செய்தி, இந்த பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி வச்சு தான் சொல்றேன். அப்படி இருக்கின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் இந்த கூட்டணி அமைப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏன் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விவசாயி உரிமைகளை பாதுகாக்கின்ற இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற 20 மாவட்டங்கள் குடிநீருக்கு ஆதாரம் இருக்கின்ற காவிரி நதி பிரச்சனை வருகின்ற பொழுது மேகதாது பிரச்சனையை ஏன் பேச மறுக்கிறார்? ஏன்னா அவரு தான் திரு சிவகுமார் அவர்கள் தான் முதலமைச்சர் கர்நாடகத்தில் சென்றவுடன் அவருக்கு பொன்னாடை கொடுத்து பூக்கொத்து கொடுத்து வரவேற்றார். அப்படி மிக நெருக்கமாக இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை கர்நாடக நீர்ப்பாசனத்துறை அமைச்சரோடு நம்முடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவர் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் இது நீங்க இங்கே மேகதாது அணை கட்டினால் தமிழகம் பாலைவனமாக மாறிவிடும், ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் கோரிக்கை வைக்க மாட்டேங்கிறார்? அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி.